வணக்கம். சிவகாமியின் சபதம் பகுதி 51. நம்ம மாமல்லர் பார்த்து புத்த பிக்ஷு பயங்கொள்ளி பல்லவன் அப்படின்னு சொன்னே, சிவகாமி அம்மையாருக்கு உடம்பெல்லாம் தேனி கொட்டின மாதிரி அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நம்ம ஆன சிற்பி என்ன சொல்றீங்க அடிகளே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு புத்த பிக்ஷு, ஆயனரே, மக்கள் எல்லாரும் பேசுகிறாங்களே, உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? நீங்க தான் வீட்டுல நடு காட்டுல கட்டி வச்சிருக்கீங்களே. மக்கள் என்ன பேசுகிறாங்க, எதை பத்தி பேசுகிறாங்க? ஒரே மர்மமா இருக்க. ஒரு மர்மமும் இல்ல ஆயனரே, மாமல்லன் பத்தி தான் நான் சொன்னேன். மாமல்லன் பயங்கொள்ளி பல்லவன் கோல அப்படின்னு நிறைய பட்ட பேர் வாங்கியிருக்கானே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வாதாபி சைன்யம் முதல் முதல் இங்க வருது அப்படின்னு கேள்விப்பட்டவனே நரசிம்ம பல்லவன் நடுங்கி பயந்து மயங்கி கீழே விழுந்துட்டானாம. அதனால அரசருக்கு கேவலமா போச்சான். பிஷுவே என்ன சொல்றீங்க, மல்லர்கள் எல்லாரும் ஜெயிச்ச மாமல்லர் பத்தி நீங்க இப்படி சொல்லலாமா? கேக்குற எனக்கே இவ்வளவு கேவலமா இருக்கே, சொல்ல உங்களால எப்படி முடியுது? சரிதான் ஐனரே, நான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த இது பிரச்சனை ஆகும் தெரிஞ்சதுன்னா சொல்லிக்கவே மாட்டேன். ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த மல்லர்கள் எல்லாம் ஜெயிச்சு மாமல்லர் பட்டம் வாங்கியிருக்கான்னு சொல்றீங்களே, அதுவே ஒரு கட்ட கதை தான். அரசர் முதலே மல்லர்கள் எல்லாரும் கூப்பிட்டு நீங்க நரசிம்மன் கூட தோத்துடணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாராம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாமல்ல நரசிம்மனை பத்தி இருக்கு. ஆனா உங்க பொண்ணு இங்க இருந்தா என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னே சிவகாமி அம்மையார பாக்குறாரு. ஒரு சிவகாமி அம்மையாரும் முதலியே இந்த புத்த பிக்ஷு மாமல்லர் பார்த்து பயங்கொள்ளி பல்லவன் அப்படின்னு சொன்னோடனே சிவகாமி அம்மையார் கோபமா வந்துச்சு. இப்ப இவர் இப்படி சொன்னோடனே பக்கத்து ரூமுக்கு போய் கதவுக்கு பின்னாடி நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த அந்த புத்த பிக்ஷு கொஞ்சம் சத்தமா, ஆயனரே, மாமல்லருக்கு நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்களாம், அதுல ஒரு பொண்ணுக்கு அன்னைக்கு ஓலை அனுப்புனாராம், அது சக்கரவர்த்தி கிட்ட மாட்டிக்கிச்சான் அப்படின்னு சொல்றாரு. உன்னை சிவகாமி அம்மையாருக்கு அழியா வருது, அதனால ஓடி தாமரை குளத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பாறையில உட்காந்து கோபமா அழுறாங்க. நம்ம ஓலையை எரிச்சிருவோம் அப்படின்னு ஸ்பீடா போய் ஓலைய வச்சிருந்த மர பொந்துக்குள்ள கைய விட்டு எடுக்கிறாங்க. பார்த்தா கையில ஓலை இல்ல. என்ன, ஓலையே இல்ல, ஓலை எங்க போச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போய் நிக்காங்க. அந்த குளத்துக்கு மறுக்கறே புத்த பிக்ஷு இத பார்த்துட்டே இருக்காரு. அவ்வளவுதாங்க, நீக்குள்ள பாட். நன்றி, வணக்கம்.